தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக குன்னூரில் கோழி மற்றும் மீன் கழிவுகளிலிருந்து உரம் தயாரிக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் சேகரிக்கப்படும் குப்பைகள் ஓட்டுப்பாறை அருகே குன்று போல குவிக்கப்பட்டு வந்தது. இதனால் சுற்றுவட்டார பகுதி மக்கள் துர்நாற்றத்தால் அவதிப்பட்டு வந்தனர். மேலும் இயற்கையும் வன விலங்குகளும் பாதிக்கப்படும் சூழலும் இருந்தது. இதையடுத்து நகராட்சி நிர்வாகத்துடன் கைகோர்த்த கிளீன் குன்னூர் என்ற தன்னார்வ அமைப்பு குப்பை மேட்டை கழிவு மேலாண்மை பூங்காவாக மாற்றினர். குப்பைகள் மக்கு மற்றும் மக்கா குப்பைகளாக தரம் பிரிக்கப்பட்டு மறுசுழற்சி முறையில் பிளாஸ்டிக் மற்றும் ஃபர்னிஸ் ஆயில் தயாரிக்க அனுப்பி வைக்கப்பட்டது. இந்நிலையில் தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக குன்னூர் மார்க்கெட் பகுதியில் சேகரிக்கப்படும் கோழி மற்றும் மீன் கழிவுகளிலிருந்து வெற்றிகரமாக உரம் தயாரிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டிலே முதல் முறையாக இப்போ சிக்கன் வேஸ்ட் இது வரைக்கும் எல்லா இடத்துலையும் புதைக்க தான் செஞ்சிட்ருக்காங்க. நாங்கள் இப்போ ஒரு சேலஞ்சாக எடுத்து இந்த சிக்கன் வேஸ்ட்டையும் மற்ற வெஜிடபிள் வேஸ்ட்டையும் மிக்ஸ் பண்ணி அதை ஒரு நல்ல தரமான உரமாக தயாரிச்சிருக்கோம். ஃபஸ்ட் பேட்ச் உரம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. அதில் என்ன ஒரு சந்தோஷமான செய்தினா, அதில் எந்த வித ஹெவி மெட்டல் கண்டாமினேஷன் இல்லைன்ட்டு நமக்கு ஒரு நல்ல ஒரு ரிப்போர்ட் கிடச்சிருக்கு. கோழி மீன் கழிவுகளுடன் வாழைத்தார் போன்ற நார்கழிவுகளை சேர்த்து குறிப்பிட்ட வெப்பநிலையில் அரைக்கப்படுகிறது. பின்னர் காற்று வெளிச்சம் உள்ள பகுதியில் பதப்படுத்தப்பட்டு உரமாக மாற்றப்படுகிறது. உரத்தை ஆய்வு செய்த கோவை ஆய்வகம் முதல் கிரேடு தரத்திற்கான சான்றை வழங்கியுள்ளதால் விவசாயிகளுக்கு இயற்கை உரமாக விற்பனை செய்யப்பட உள்ளது. இதன் வருவாயை தூய்மை பணியாளர்களுக்கு ஊதியமாக பயன்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.